வணக்கம் நான் உங்கள் வர்ஷா வெல்கம் டு கேவி ஜர்னி இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வீட்ல முக்கியமா இருக்க வேண்டிய மூலிகை செடிகளை பத்தி தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அதை நீங்க இன்னும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன் அதை போய் பாருங்க அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்களால கண்டினியூஸா பார்க்க முடியும் வாங்க வீடியோக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பூனை மீசை செடி இதுக்கு பேர் ஏன் பூனை மீசை செடினு வச்சிருக்காங்கன்னா இதுல இருக்கிற பூ வந்து பூனையோட மீசை மாதிரி இருக்கும் அதனால இது பேர் பூனை மீசை செடினு சொல்றாங்க நாங்க வச்சிருக்க செடியில இன்னும் பூ பூக்கல பூ பூத்துச்சுனா நாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றோம் இதோட இலைய நம்ம ডেইলি தண்ணியில கொதிக்க வச்சு கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அது அவங்களுக்கு ஒரு நல்ல மெடிசனா இருக்கும் அவங்க கிட்னியை வேலை செய்யிறதுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது ரத்தத்துல இருக்கிற அதிகபடியான உப்பு கிரியாட்டின் லெவலை குறைக்க நல்ல ஒரு மருந்தா பயன்படுது இதோட இலை கூட நம்ம கொஞ்சமா சீரகத்தை போட்டு தண்ணியில கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா அளவுக்கு அதிகமா இருக்கிற சுகர் ब्लड प्रेशर அதுக்கு அப்புறம் உடல் எடை குறைக்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது நம்ம எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செடி பலவிதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிற இந்த பூனை மீசை செடியை நம்ம வீட்லயும் வளர்த்து பயன்பெறலாம் அடுத்து நம்ம பார்க்க போற செடி பேரு சர்க்கரை துளசி நம்ம நார்மலா சாப்பிற ஒயிட் சுகர்ல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும் அதனால நம்ம அந்த மாதிரி சாப்பிறதுக்கு பதிலா இந்த மாதிரி சர்க்கரை துளசி செடியை நம்ம வீட்ல வளர்த்து அதுல இருக்க இலைய ডেইলি நம்ம டீ காஃபில போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ்மே கிடையாது ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லாவும் இருக்கும் மெயினா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த இலை ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் சுகர் பேஷண்ட் மட்டும் இல்ல நார்மலா இருக்க எல்லாருமே இத சாப்பிடலாம் ஒயிட் சுகர்ல இருக்கிற மாதிரி இல்ல கலோரிஸ் அதிகமா இல்ல ஜீரோ கலோரிஸ் தான் அதனால நம்ம இத தாராளமா சாப்பிடலாம் இந்த சக்கரை துளசி செடியை கண்டிப்பா உங்க வீட்ல ரெண்டு செடியாவது வளங்க இது நமக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போற செடி பேரு மின் துளசி இதோட இலைய நம்ம சாப்பிட்டோம்னா மின் சாக்லேட் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல தான் இருக்கும் இதை நம்ம மவுத் ஃப்ரெஷ்னராவோ யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இருமல் தொண்டகர கரப்பு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இதோட இலைய நம்ம பறிச்சு சாப்பிட்டோம்னா உடனே ரிலீஃப் தரும் துளசி வகையில நிறைய வகை இருக்கு அந்த வகையில இதுவும் ஒரு துளசி வகை தான் நம்ம ஒரு பாட்டில் இந்த செடி வச்சாலே போதும் அதுவே பக்கத்துல பக்கத்துல நிறைய செடி வளர்ந்துடும் அதை நம்ம எடுத்து வேற பாட்டிலையும் மாத்தி வச்சுக்கலாம் இதுவும் நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு மூலிகை செடி தான் அதனால இதையும் நம்ம வீட்டில் வளர்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற செடி பேர் கேசவர்தினி செடி இந்த பேர் கேட்டாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது ஹேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இதில் வந்து இந்த மாதிரி பர்பிள் கலரில் பூ இருக்கும் எப்படி மருதாணி இலையை அரைச்சி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த கேசவர்தினி இலையும் அரைச்சி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes கழித்து ஹேர் பாத் பண்ணணும் இதனால் நமக்கு என்ன யூசேஜ்னால் டேண்ட்ரப் ஹேர் ஃபால்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் இளநரையும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஹேர் க்ரோத்தும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணலாம் அதனால் இந்த கேசவர்தினி செடியும் நம்ம வீட்டில் நம்ம வளர்க்கலாம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற செடி பேர் நிலவேம்பு இது ஜுரத்துக்கு ரொம்பவே நல்லது முக்கியமாக எல்லா வைரஸ் ஃபீவருக்குமே ரொம்பவே நல்லது இதோட வேர் அப்படி இல்லைனா இதில் இருக்க கிளைகளை நம்ம கட் பண்ணி தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா இம்யூனிட்டி பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் ஜுரமும் வராமல் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இதோட வேரை நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம வயிற்றில் இருக்க குடற்புழுக்களெல்லாம் வெளியேற்றி பசியும் நல்லா எடுக்கும் இந்த நிலவேம்பு செடியில் இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதை நம்ம வீட்டில் நம்ம வளர்த்துட்டு வந்தோம்னா பூச்சிகள் அதிகமாக வராது அதனால் இந்த செடியும் நம்ம வீட்டில் வளர்த்து பயன்பெறலாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள செடி நம்ம வீட்டில் இருக்குது அதோட கண்டினியூட்டி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ